தேவனுக்கு ஸ்தோத்திரம். காட்ஹெட், தேவத்துவம் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்துடன் துவங்குவோம். அன்பும் இரக்கம் உள்ள பரலோக தகப்பனே, இந்த நாளின் தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையை எங்களுக்கு தாரும். எங்கள் இருதயங்களை திறந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். திரித்துவம், அதாவது ட்ரினிட்டி என்ற இந்த வார்த்தையை தான் கிறிஸ்தவர்களுக்கிடையே பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறதை நாம் காண முடிகிறது. ஆனால் வேதம் ரோமர் 1:20 மற்றும் கொலோசையர் 2:9 தேவத்துவம் என்ற வார்த்தையையே பயன்படுத்துகிறது. சரி, தேவத்துவம் என்றால் தேவன், தேவனை குறித்த காரியங்கள், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் தன்மை என்ன என்பதை தான் இது விளக்குகிறது. சரி, தேவத்துவம் என்ற தலைப்பின் கீழ் நான் ஏன் தேவனை குறித்து அறிய வேண்டும், அல்லது தேவத்துவத்தை குறித்து நான் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கு அநேக பதில்கள் உள்ளன. இன்று உலகில் பொய்யான தெய்வங்கள் கோடிக்கணக்கில் உள்ளன. ஆனால் மெய்தேவன் ஒருவர் மட்டுமே. அப்படியானால் அந்த மெய்தேவனை குறித்து நாம் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டுமல்லவா? சில நேரங்களில் இவ்வாறு நாம் நினைப்பதுண்டு. தேவனிடமும் உண்மையாக அன்பு செலுத்த முடியவில்லை, மனிதர்களிடமும் உண்மையாக அன்பு செலுத்த முடியவில்லை, ஏன் இந்த சூழ்நிலை? 1 யோவான் 4:8 இவ்வாறு கூறுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்படியானால் என்னிடம் அன்பு இல்லை என்றால் நான் இன்னும் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியவில்லை என்றுதானே அர்த்தம். கல்வி என்ற புத்தகத்தில் சகல அறிவிற்கும் உண்மையான வளர்ச்சிக்கும் தேவனை அறிகிற அறிவுதான் ஊற்றாக உள்ளது என்று தேவன் தமது தீர்க்கதரிசி மூலம் நமக்கு தெரிவிக்கிறார். இன்று அநேக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளை நல்ல பள்ளியில் சேர்த்து தரமான கல்வியை கொடுத்து அவர்களை உயர்த்த வேண்டும் என பெரும் முயற்சிகள் எடுக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, மெய்யான கல்வி எது தெரியுமா? நோயிங் காட் இஸ் ட்ரூ எஜுகேஷன். தேவனை அறிகிற அறிவே மெய்யான கல்வியாகும். இந்த கல்வியை நாம் தேடுகிறோமா? நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிறோமா? இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவரும் பெற வேண்டிய முக்கியமான மெய்யான கல்வி இதுதான். இன்று பல பட்டங்களை பெற்றவர்களையும் கல்வியில் தேர்ந்தவர்களையும் உலகம் மேலானவர்களாக பார்க்கிறது, மதிக்கிறது, கௌரவிக்கிறது. ஆனால் பரலோகம் ஒரு மனிதனை எவ்வாறு மதிப்பிடுகிறது தெரியுமா? நீங்களும் நானும் தேவனை எந்த அளவிற்கு அறிந்திருக்கிறோம் என்பதை வைத்தே பரலோகம் நம்மை மதிப்பிடுகிறது. தேவனை குறித்த தவறான எண்ணங்களும் கருத்துக்களும் இன்று மக்கள் மத்தியில் அதிகமாக பரவியுள்ளன. இது எதற்கு வழிநடத்தும் தெரியுமா? பரலோகத்தில் லூசிஃபர் தேவனை குறித்த தவறான எண்ணத்தை தானே வளர்த்து கொண்டான். அதை 1/3 தேவதூதருக்கும் புகுத்தினான். அதன் முடிவு என்னமாயிருந்தது? நித்திய அழிவு. அதேபோல் தேவனை குறித்த தவறான கருத்தை ஏவாளிடமும் கூறினான். விளைவு 6000 வருட பாவ உலக வாழ்க்கை, நித்திய மரணம். என கண்பானவர்களே, விழுகையும் உலகத்தில் காணப்படும் கணக்கற்ற தீமைகளும் தேவனை குறித்த அறிவு இல்லாமையாலும், அறிந்தும் அதை விசுவாசியாததாலும், விசுவாசித்தும் அதை கிரியைகளில் காண்பிக்காததாலும் ஏற்படுகிறது. நம்முடைய நிலை என்ன? அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான் என்று 1 யோவான் 2:4 வாசிக்கிறோம். மேலும் வேதம் தேவனை அறியாதவர்களை எவ்வாறு அழைக்கிறது தெரியுமா? துன்மார்க்கர்கள், பாவிகள், அக்கிரமக்காரர்கள் என்றே அழைக்கிறது. தானியேல் 11:32 கடைசி பகுதி இவ்வாறு கூறுகிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். இந்த வார்த்தைகளுக்கான அர்த்தத்தை நாம் பார்ப்போம். தேவனை அறிந்திருக்கிறவர்கள் என்றால் ஜென்யூன் கிறிஸ்டியன்ஸ் என்பதாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மெய்யான கிறிஸ்தவர்கள்தான் தேவனை அறிந்தவர்கள். திடன் கொள்ளுதல் என்றால் தேவனுடைய கிருபையிலும் பரிசுத்த ஆவியிலும் பெலன் கொள்ளுதல் என்று அர்த்தம். இவர்கள் துன்பங்கள் வந்தாலும் சோர்ந்து போவதில்லை, திடன் கொள்வார்கள். அதற்கேற்றபடி செய்வார்கள் என்றால் எல்லா சோதனைகளிலும் தொடர்ந்து உறுதியாக நின்று தங்கள் விசுவாசத்தை பற்றி பிடித்து நல் மனசாட்சியை உடையவர்களாக வாழ்வார்கள் என்று அர்த்தம்.
பாவத்தின் நிமித்தம் மனுக்குலம் தேவ சாயலை ஏதேனில் இழந்தது. அவரை நோக்கி பார்த்து தேவனை அறிகிற அறிவில் நாம் தொடர்ந்து வளரும்போது மீண்டும் அதே சாயலை நாம் பெற முடியும் என்ற ஒரு நிச்சயத்தை தேவன் நமக்கு தருகிறார். ஏனெனில் பை பிஹோல்டிங் வி பிகம் சேஞ்ச் இன் டு ஹிஸ் லைக்னஸ் என்ற இந்த கருத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது அவரை நோக்கி பார்ப்பதினால் அவருடைய சாயலுக்குள்ளாக மாற்றப்படுகிறோம். தேவனை அறிகிற அறிவு அவரை உண்மையாய் நேசிப்பதற்கும் அவரை குறித்த தவறான கருத்துக்களை களைவதற்கும் முழுமையாய் அவரை விசுவாசிப்பதற்கும் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வதற்கும் நமக்கு உதவி செய்கிறது. இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை நாமும் பெறுவோம். தொடர்ந்து தியானிப்போம். ஆமீன்.